நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேரி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரையன் உள்ளம் குளிருமே தன்னாருடைய சிவமே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர் சார். அற்புதமான சில மந்திரங்கள் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகாக பிரதிபலிக்கிறது. இது ஆன்மீக தகவல் பிராதான்யமாக இருக்குது. நாங்கள் முதல் இந்த ஆன்மீக தகவல் ஆரம்பிக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம ஆன்மீக விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த நிகழ்ச்சியும் இந்த மாதிரி இல்லை. அப்படி ஆரம்பித்து புதுவியூகத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முழுக்க ஆன்மீக தகவலாக எல்லா நிகழ்ச்சிகளும் வருது. இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு கேள்வி பதில் சார் நீங்கள் சொல்கிற இந்த கேள்வியை உண்மையாக என் குழந்தைகள்கிட்ட கேட்பேன். அதான் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுவேன். உங்கள் நிகழ்ச்சியை டெய்லி ஷேர் பண்ணுவோம். எங்கள் ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட 10 பேர் 12 பேர் இருப்பா. அவட்ட எல்லாத்துக்கிட்டையும் உட்காந்து பேசுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூஜையில் பண்ணுவாள். நல்ல மாற்றங்கள் தெரிகிறது. நேரில் ஒருத்தர் வந்தார். அவரும் சார் ஒரு காரியம் ஜெயிக்கணும் அதுக்கு மந்திரம் சொன்னோம் சார். அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டுருக்கோம், ஒவ்வொருத்தருக்காக பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்போது பார்த்துட்டா ரொம்ப விசேஷம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தை பற்றி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ண இந்த அத்தியாயம் 12வது அத்தியாயம் ரொம்ப விசேஷமான அத்தியாயம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஜோதி வடிவான சித்தர் யார், மகான் யார், கடைவிரித்தேன் கொள்வாரில்லைன்னு சொல்லிட்டு அழகாக ஜோதி வடிவமாயிட்டார். இந்த ஜோதி வடிவமான அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா இன்னை வரைக்கும் அன்னதானம் எப்பவும் 24 மணி நேரம் அங்கே இருக்கும். அவருடைய கொள்கைகள் நம்ம எடுத்து கடைபிடித்தோன்னா அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. அப்பேற்பட்ட ஜோதி வடிவமான மகான் சித்தர் யார், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு முறை என்ன பண்ணுறார் ஒரு நபர், இது உண்மையாகவே நடந்த விஷயம். குழந்தை வரமில்லை, குழந்தை வரமில்லைன்னு வேண்டார். எல்லா இடத்துக்கும் போகிறார். உனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டா மருத்துவத்தில். அப்போ அவர் எல்லாத்துக்கிட்டையும் வருத்தப்படுறார். இந்த தம்பதி எங்கேயுமே நிகழ்ச்சிக்கு போக முடியல, குழந்தை வரமில்லையே அப்படின்னு சொல்லி மன சங்கடப்பட்டுருக்கு. இப்போ ஒரு சுவாமிஜிகிட்ட போயிருக்கார். அந்த சுவாமிஜிகிட்ட அவர் சொல்கிறார், அப்பா திருத்தணி முருகனை போய் பார், உனக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்கிறார். நேராக திருத்தணிக்கு வா, பிரயாணம் பண்ணுறா, முருகனை போய் பார்க்குறா. வந்தா அப்பவும் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒன்றும் செட் ஆகலை. என்னடா செட் ஆகலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் திருப்பியும் திருத்தணி போயிட்டு வரோம், திருப்பியும் போயிட்டு வரா. அப்படியே காலஹஸ்தி போயிட்டு வரா. வந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் பார்க்குறா, ஆகலை. முருகா ஏன் இப்படி இந்த சோதனை, எனக்கு எதுவும் ஆகலையேன்னு நினைக்கிறா. அந்த அம்மாவுக்கு கனவுல வருது, என்ன நீ இன்னும் நம்பலையான்ற மாதிரி ஒரு கேள்வி. நம்பலையா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு அசிரிதி மாதிரி அல்லது கனவு மாதிரி அந்த வார்த்தை மட்டும் காதில் கேட்குறது. இந்த அம்மா வருத்தப்பட்டிருந்த விஷயம் குழந்தை வரத்துக்காக. கார்த்தால போகிறா, நமஸ்காரம் பண்ணுறா, முருகா நம்புற முருகா நம்புற முருகா நம்புற அப்படின்னு நம்புறா. எதுக்காக வருத்தப்பட்டாலோ அந்த மாதமே அவளுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்தார். சரி, எதுக்கும் இன்னொரு தடவை திருத்தணி போயிட்டு வரலான்னு 2 பேர் சேர்ந்து போகிறான். முருகனை தரிசனம் பண்ணுறா. சுவாமிகிட்டேருந்து புஷ்பத்தை கொடுக்குறாங்க. அந்த புஷ்பம் வாங்கி வீட்டில் கொண்டு போய் சுவாமி படத்துக்கிட்ட எடுத்து வச்சு இப்படி பார்க்குறா. பொட்டுன்னு மேலேருந்து சுவாமிகிட்டேருந்து விழுகிறது அந்த புஷ்பம். அவளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்தாச்சு. அந்த கோயில் அர்ச்சகர் சொல்லியிருக்கார், நீ என்ன வேண்டையோ நடக்கும், கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்லியிருக்கார். அதுவே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாச்சு. கடைசியில் அவளுக்கு என்ன வேண்டினாலோ அந்த வேண்டும் வரத்தை மூணாவது தடவை கோயிலுக்கு போகும்போது பகவான் கொடுத்துட்டார். இப்படி கொடுத்து முருகா 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 முருகான்னு வேண்டி முருகனே பேரா வச்சா. இந்த குழந்தை பேர் முருகன்னு வச்சா. பகவான் 2 முறை சோதித்தார். 3வது முறை என் பேரில் நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கனவோ அசிருதியோ அவளுக்கு வந்திருக்கு. திருப்பியும் நம்பிக்கை இருக்கப்பான்னு சொல்லியிருக்கா. போனா காரியம் நடந்தது. அந்த மாதிரி எவரொருவர் வேண்டாரோ வேண்டுவதற்கு ஏற்றால் போல் நம்ம கர்மா பலானுக்கு ஏற்றால் போல் பகவான் காலங்களை எடுத்துக்கொள்வார். அந்த காலம் தாண்டி எடுத்துன்னா நம்ம காரியம் நடந்துருங்கிறதுல உண்மை உண்டு. ஆக இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 8/1/2021 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 24ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, மதியம் 1:16 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி தசமி, இரவு 8:24 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. மீனராசி மேஷராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் அது 3 முதல் 4:30 வரை. இனிதான் முருகப்பெருமானை பற்றி பேசினேன் இப்போ குட்டி கதையில். இன்றைக்கி சுவாதி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் விசாகம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். ஆக இன்றைக்கி தசமியாகவும் இருந்துருக்கு, வெள்ளிக்கிழமையாகவும் இருந்துருக்கு. ராகு கால பூஜை நிறையா பேர் பண்ணுவா. நல்லா ஸ்ரத்தையாக வேண்டிக்கோங்க. எல்லா காரியங்களும் வெற்றி ஆகும்னு பிரார்த்தனை பண்ணி, சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் நம்ம சொல்கிறோம்னா மற்றவா இந்த காரியத்தை மாற்றி வேறு ஏதாவது சொன்னால் கோவம். அது வேலை செய்யக்கூடியவாளாக இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அண்ணா தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கச்சி அக்காவாக இருந்தாலும் சரி, ஆக யாராக இருந்தாலும் அந்த மாதிரி மாற்று அந்த காரியத்தை பண்ணால் அப்பப்போ டென்ஷன் ஆகும். இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்க்கணும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு யதார்த்தமாக பேசப்படாது. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு காரிய வெற்றி உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டுனா குழந்தைகள்கிட்ட குழந்தை மாதிரி மாறிவிடுவேன். அதனாலேயே பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்கள், எந்த காரியத்தையும் ஒரு கை பார்த்துடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் உங்களை மனசை குழப்புவா, குழம்பவே ஜெயிப்பேன். பிரிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் டிசைனராக இருந்துட்டுருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிஜிட்டல் பிரிண்டிங்கில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதாக பண்ணிட்டு இருக்கேன், நல்லா சக்ஸஸ் ஆகுமா? 100% சக்ஸஸ் ஆகும். டைமண்ட் சம்மந்தமாக தங்கம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு சில நேரங்கள் பார்த்துட்டு என்னடா இப்படியே போயின்ட்டுருக்க, இன்னும் உயருமா, ஜெயிப்போமா? நிச்சயம் ஜெயிப்பே, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, சில நேரம் இன்றைக்கி நிறைய பரிசுகள் வந்து குவியும். நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு, கல்யாண நாள் ஞாபகமாக ஒரு நாள் கொண்டாடுறவங்க பரிசுகள் வந்து குவியும். நிறைய கோவில் காரியங்கள்லாம் ஈடுபடுவேன். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வாங்கி பெறவாளுடைய படிப்பு, தொழில், திருமணம், வேலை போன்ற அனைத்து விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரும். ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவா, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவா, காலேஜில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நபர்கள் உங்களுடைய பேச்சை மறுவி பேசுவா. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுவோம். எது நடக்கிறதோ இல்லையோ, நம்மளுடைய முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு அப்படி கிடையாது. ஏதேனா ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய மாட்டேன். ஆதாயத்தோடு சில காரியத்தை பண்ணுவேன். நல்ல பலன்கள் உண்டாகும். எதிர்மறையான சிந்தனைகள் போகும். நிறைய லாபங்கள் தரத்துக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் எடுப்பில் புதிய தொழில் கைகூடும். டூரிஸ்ட் பிளேஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மன கஷ்டங்கள் இருக்கும், அது மாறிடும். பணவரவுகள் எதிர்பார்த்த இடம், கல்யாணத்துக்காகவோ விசேஷத்துக்காகவோ எதிர்பார்த்த விஷயங்கள் யாராவது மூலமாக உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமரை பற்றி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நம்ம ஜெயித்தா பத்தாது, மற்றவாளையும் ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நின்றுக்கும். ஊக்கப்படுத்துவேல் மற்றவாளை, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய விசேஷம். மற்றவா இப்படி இருக்கா அப்படி இருக்காங்கிறத விட எனக்கு என்ன தெரியும், இதில் நான் எப்படி ஜெயிக்க முடியுங்கிற எண்ணத்தை நீங்கள் மேம்படுத்திட்டேன்னா போதும், அமோகமான பலன்களை கிடைக்கும். ஒரு பொருள் இருக்குது, மேச மேலே தூசி பட்டு கொடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை தூசியை தொட்டுச்சிட்டோம் அப்படின்னா பல 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 பலன் மின்னும். அந்த மாதிரி அந்த சிந்தனைகள் உங்களை வைத்து மனதை மூடிவிடும். நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை பற்றி சிந்தனைகள் மனதில் இருக்கக்கூடிய தெளிவை மூடிவிடும். அதை தெளிவு பண்ணிட்டேன்னா நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரத்தில் நகை வாங்கணுங்கிற ஆசைகள் இருக்கும், சில நேரம் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ஆசை. அந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்னும் கூர்மைப்படுத்தினா ஜெயிக்க முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுவாமியே சரணமையப்பா, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே, அமைதியாக சில காரியத்தை பண்ணு, இது பண்ணால் ஜெயிக்குமா, அப்படி பண்ணால் ஜெயிக்குமா, அப்படி இருந்தால் ஜெயிக்குமா, இப்படி இருந்தால் ஜெயிக்குமான்னு பல்வேறு யோசனைகள் மனசில் தோணும். காலேஜில் படிச்சுன்னு இருக்கா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துருக்கா, சிவில் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, கேடு படித்தவங்க, சொந்த ஊருக்கு வந்துடலாமாங்கிற எண்ணம், வெளியூரில் வேலை செய்யவே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரலாங்கிற சிந்தனைகள் இருக்கும். பெண்கள் சில நேரம் வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான கூட்ஸ் எல்லாம் வாங்குவேன், வீட்டுக்குண்டான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. துளாராசி என்பர்கள், ஆதாயம் இல்லாத எந்த காரியமும் சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து 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 சில காரியத்தை பண்ணுவேன். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பீங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பொருட்கள் விற்பனை பண்ணிருக்கோம், ஹார்ட்வேர் சம்மந்தமாக கடை வச்சுருக்கோம், நல்ல முன்னேற்றங்கள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும், யார்ட்டையும் வார்த்தைகளை விட்டுறாது. ரகசியமாக சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிடும்ன்ற தினத்தில். புதிய பேக் அல்லது லேப்டாப் வாங்குறது, பேங்க்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி போய் பார்க்குறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்கன்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் விருச்சிகராசி என்பர்களே, லாப நஷ்டம்ங்கிறது ரெண்டுமே இந்த தினத்தில் சரிசமமாக அமைஞ்சிட்டு, இவ்வளவு முயற்சி பண்ணுறோம் ஆனாலும் எங்கேயோ லேக் ஆகுதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், மாறிடும். கவலைப்படாத, வரையங்கள் இருந்தால் தானே அடுத்தது நிறையா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம். ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வீடு திரும்புவா, சில நேரம் உடல் உபாதி இருக்கும்போது சட்டுன்னு பார்த்துடணும். இடமாற்ற எதிர்பார்த்தவா, மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய அஷ்டலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தனுராசி அன்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணு, எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள். சில நேரங்கள் விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில். குழந்தைகளுக்கான ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். வியாபார விஷயங்களை யோசித்து செயல்படுவேன். வீட்டில் காலையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்து என்ன அப்போ எனக்கு வாழ்க்கை ஆகிறதே இல்லையே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மாறி. எந்த குணம் இருந்தாலும் சந்தேக குணம் மட்டும் வந்துடப்படாது, சில நியாயமான இடங்களில் வரலாம், தப்பு கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 தினம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டானது விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்கள், புகழ் உண்டு, லாபம் உண்டு, நல்ல மனிதர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜோதிட ரீதியாக பரிகார ரீதியாக இந்தந்த ஆலயங்களுக்கு போகலாம், இந்தந்த காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கோம், பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக கடை ஓப்பன் பண்ண நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா உண்டு. சில பேர்லாம் சில யோசித்து மாற்றி விஷயங்கள்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் கேட்காது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினையில்லை வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஓய்வெடுத்து ஒரு சில காரியம் நிச்சயம் ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம். விடாத உழைப்பு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், டாக்டராக இருந்துருக்கவங்க, கிளினிக் வச்சுருக்கிறவங்க, அரசாங்க பொறுப்புகளில் இருந்துருக்கிறவங்க, இந்த தினத்தில் கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் அகாடமி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. இந்த பல வர்ண நிறம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிப்போம், மத்தியில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதாக்குமோ இதாக்குமோன்ற யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரம்ம நிறையா இருக்கும். இது நடக்குமோ அது நடக்குமோங்கிற சிந்தனைகள், அந்த பயம் பிரம்ம மட்டும் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. நீங்கள் தான் ஜெயிப்பல். யாராவது ஏதாவது பேசினானா கவலையே படாதீங்க, இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொண்டு. வயசானவளை கூடமாட பார்த்துக்கோங்க. பல்லு சம்பந்தமாக கால் சம்பந்தமான உபாதைகள். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். சில நேரில் பேச்சில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம். வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தொழில் நல்லா இருக்கணும் சார், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும், இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு இது இருக்கும் சார்? என்னமோ வீட்டில் இப்படின்னு நினச்சிண்டா, ஆனால் வேலையில் இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியாது. கஷ்டம் இல்லாத வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது உண்மை. இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் நான் இருக்கேன் சார், எனக்கு வேலையில் நல்லா இருக்கணும் சார், இதுக்கு ஏதாவது வழி உண்டா? இதான் மந்திரம் சொன்னேன்னா நான் பாட்டுக்கு அப்படியே ஜெபிச்சுன்னு இருப்பேன் மனசில். இப்படி நிறைய பேர் கேட்குறது உண்டு. அதுக்கு உண்டான அற்புதமான ஒரு மந்திரம் தான். கேட்ட உடனே பலன் வரன் தரக்கூடிய அற்புதமான இந்த மந்திரம். தொழில் வேலை வாய்ப்பு வெற்றியும் சிக்கல்களை போக்கக்கூடிய அற்புத மந்திரம் வாராகி அம்பாள். இந்த வாராகி அம்பாளுடைய படங்கை வீட்டில் வச்சுக்கலாம், சந்தன குங்குமம் வச்சுக்கலாம், எலுமிச்சம்பழம் மாலை போடலாம், ரொம்ப விசேஷம். சரி, அப்புறம் மந்திரம் என்ன? ஒரு வேளை படம் வைக்கலைனாலும் சின்னதாக ஜோப்பில் வச்சுக்கலாம். இந்த மந்திரம் ஓம் பக்த வாராக்கியை நமக, ஓம் அனுகிரக தேவியை நமக, ஓம் ஆஷாட பஞ்சமி ரூபிண்யை நமக, ஓம் ஆஷாட பஞ்சமி ரூபிண்யை நமக. இந்த மந்திரத்தை மட்டும் மனசில் ஜெபிச்சுட்டே இருங்க. வாராகி அம்பால மனசார வேண்டுங்க, நல்ல பலனுண்டு, தாயானவள் நின்று அனுக்கிரகம் செய்வாள், வேண்டும் வரத்தை அள்ளித்தரக்கூடிய அந்த தேவி. இந்த தேவியை வேண்டினோம்னா நிச்சயம் அனுக்கிரகம். எத்தனையோ பேர் வாராகி அம்பாளை வேண்டி பலவிதமான விஷயங்கள் சித்தியாயிருக்கு. இச்சா கிரியா ஞானா சுரூபிணியாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பாளை வேண்டிக்கோங்க. வீட்டில் வச்சுருந்தேன்னா பூஜை மாதுளை பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்கள், விசேஷமான பலன்கள் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. நன்றி.